ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய எல்லா ட்ராமாஸும் நான் பார்த்துருவேன், எதுவுமே விட மாட்டேன். அவங்க ட்ராமாவில் வந்து நிறைய சிரிக்கிறதுக்கும் அண்ட் சிந்திக்கிறதுக்கும் இடம் இருக்கும். இந்த 3G ட்ராமாவும் நான் வந்து நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ட்ராமா போகிறதுக்கு முன்னால் அந்த சப்ஜெக்ட் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு 2G 3G சம்திங் அந்த மாதிரி டிஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தா டக்குன்னு சொல்லி மகாத்மா காந்தி வருவார், அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ். அந்த ட்ராமாவில் வந்து அந்த ரெண்டு கேரக்டர்ஸ், அந்த ரெண்டு பெரிய மகனுடைய கேரக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கிறது, அந்த கேரக்டரைசேஷன், அவங்க சொல்கிற கருத்துக்கள், அதெல்லாம் வந்து அற்புதம். அப்புறம் வந்து அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த செஞ்சுருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அது ரொம்ப நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அமெரிக்கா லண்டனில் வந்து அங்கே இருக்கிற இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. அருமையான ஒரு ட்ராமா, அருமையான ஒரு கருத்து, ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்துக்கள். இது வந்து மகேந்திரனுடைய அந்த நாடகம் வந்து அந்த பணி வந்துட்டு தொடர்ந்து வந்து அவர் செஞ்சிட்டே இருக்காங்க. அவர் ஃபாதர் வந்து ஆரம்பித்து விட்டது. அவருக்கு வந்து நாடக உலகமே வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். இது வந்து அருமையான வந்து ஒரு நாடகம். எல்லாருமே வந்து டெஃபினெட்லி நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரசித்து அவருக்கு நல்ல ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. வை ஜி மகேந்திரா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா என்னுடைய லேட்டஸ்ட் தமிழ் நாடகம் 3G இதை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா முழுக்க ஒரு 15 ஷோவோட நான் ஏப்ரல் மாசம் அங்க வரதா இருக்கேன். அமெரிக்கா இது நான் வரது என்னுடைய 15th விசிட்ங்கிறத பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். காரணம் அங்குள்ள ரசிகர்களின் அன்பு, உங்கள் பாராட்டு. வழக்கம் போல சிகாகோல இருக்கிற திரிவேணி ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த குரூப்போட கம்பைன் பண்ணி இட்ஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் எங்க UAA அண்ட் திரிவேணி ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த நாடகம் வந்து 3G இங்க மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கு. நீங்க பேஸ்புக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது அரசியல் நையாண்டி, நல்ல கருத்துள்ள நாடகம். விழுந்து விழுந்து சிரிக்கலாம், எழுந்து நின்று சிந்திக்கலாம், அந்த மாதிரி ஒரு நாடகம் அது. இதை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. என்னோட வெப்சைட் YGEEM.com இருக்கு. கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருந்தாதான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும்.